கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் படுகொலையை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் 24 மணி நேர வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதனிடையே மாணவ மரணத்தின் நீதிமன்றம் தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள் 200 மேற்பட்டோர் கருப்பு பேட்ச் அணிந்து பேரணியில் ஈடுபட்டனர். மெழுகுவர்த்தி ஏந்தியும் செல்போன் டார்ச் அணித்தும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பயிற்சி மருத்துவர் மரணத்திற்கு நீதி வேண்டும் என விளக்கமளிப்பினர். திருச்சி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் கருப்பு பட்டை அணிந்து பணியில் ஈடுபட்டனர். கொலை செய்த குற்றவாளிகளை பாரபட்சமின்றி தண்டிக்க வேண்டும், நாடு முழுவதும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மெழுகுவர்த்தியுடன் ஊர்வலமாக கொலையான பெண் மருத்துவருக்கு நீதி கோரி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கருப்பு பட்டை அணிந்து 100 மேற்பட்ட மருத்துவர்கள் ஊர்வலம் செய்தனர். டேய், வாடி சாப்பிட போவோம். மச்சான் செம்மையா இருக்கால. உன்னை நினைச்சா எனக்கே கேவலமா இருக்குடா. அந்த தப்பு பண்ணவனுக்கு உனக்கு என்னடா வித்தியாசம்? எல்லாரும் சோசியல் மீடியாவை தப்பானடா யூஸ் பண்றோம். இந்த பொண்ணுங்கிட்ட பசங்கிட்ட பேசாத, வெளியே எங்கேயும் போகாத, ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போடணும் சொல்றமே தவிர, ஆனால் பசங்களை யார் ஒழுங்காக இருக்க சொல்கிறதில்ல. இல்லை, நம்ம பார்வையே தப்பானடா இருக்குது. ஜஸ்டிஸ் ஃபார் இன்றைக்கி ஒரு ஸ்டோரி போடுவேன், அடுத்த வாரம் ஒரு ஸ்டோரி போடுவேன், இப்படி ஸ்டோரி போட்டால் மட்டும் எல்லா பிரச்சனையும் தீந்துருமா? இது வைக்கிறனால என்னடா நடக்க போகுது? நமக்கு நெருக்கமான ஒரு நடந்தாலும் இப்படி தான் ஜஸ்டிஸ் ஃபார்னு ஸ்டோரி போட்டிருப்பியா? போடா. ஏன்டா ஒரு மாதிரி இருக்க, என்னடாச்சு? சரி இரு, நான் போய் இந்த ஃபைல் மட்டும் வச்சுட்டு க்ளோஸ் பண்ற. சரி இரு, நான் போய் இந்த ஃபைல் மட்டும் வச்சுட்டு வந்துடுறேன். நமக்கு நெருக்கமான ஒரு நடந்தாலும் இப்படி தான் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்டோரி போட்டிருப்பியா? Don't protect your daughter, educate your son.